वेलकम टू वर्षनी व्लॉग இன்னைக்கு நம்ம எப்படி ஃபில்டர் காபி வீட்லயே प्रिபெயர் பண்ணி குடிக்கலாம் அப்படினு இப்ப எல்லாரும் இன்ஸ்டன்ட் காபி பவுடர் தான் யூஸ் பண்றாங்க அது ஒரு அவசரத்துக்கு பரவாயில்லைங்க ஆனா ஃபில்டர் காபி போட்டு குடிக்கிற டேஸ்ட் அதுக்கு கண்டிப்பா வரவே வராது ஃபில்டர் காபி எப்படி போடுறதுங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா ரொம்ப சூப்பரா டிகாஷன் கிடைக்கும்ங்க ஃபில்டர் காபி फिल्टर इतना की अल इतनी कड़ो पात्र वन अंड हाफ ग्लास तन्नी ऊती अद सूड पन्नी अद ऑफ पन्नी अच्छा फ्लेम सूड तन्नी आके अच्छा अपरो इन्द मधरी उरी फिल्टर ऐड तकनं सुन्ने अपर कॉफी पाउडर ऐड तक्ते इन्द कोड़ा सुन्ने इंगलिया इन्द कोड़ा ये ऐड तक्ते नम्बर कॉफी पोड़ी है इप्री पोड़न अंगर नम के एवलो स्पून डिकाशन एवलो वेणुमो अदक्के एत्ता मधरी ओरु नालु स्पून अंजु स्पून पोट्टोम्ना தாராளமா ரெண்டு வேளைக்கு காபி குடிக்கிறதுக்கு வரும் ஒரு 8 பேருக்கு வருங்க 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டா திக் டிகாஷனே சொல்றேன் செகண்ட் டிகாஷன் थर्ड டிகாஷன் சொல்லல உங்களுக்கு 8 பேருக்கு குடிக்கிற அளவுக்கு காபி டிகாஷன் கிடைக்கும் ஒரு 4 ஸ்பூன் தான் நான் போட்டுர்க்கேன் இப்போ ஒரு 5 ஸ்பூன் நான் போடுறேன் நல்ல திக் டிகாஷன் கிடைக்க ஒரு 8 பேருக்கு குடிக்க தாராளமா போதும் டிகாஷன் இப்ப காபி பவுடர் போட்டாச்சுங்க அத நல்ல இப்படி சமபடுத்திக்கிறதுக்கு இப்படி லைட்டா இப்படி குலுக்கி விட்டுட்டு இந்த கொடை சொன்னேன் இல்லையா இந்த கொடைய அதுக்கு மேல இப்படி ஜென்டிலா வைக்கணும் ஜென்டிலா பிளேஸ் பண்ணிட்டு இந்த சுடு தண்ணி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் நாக்கா ஊத்தணும் இல்லட்டி பொடி கீழ இறங்கிடும் மெதுவா ஜென்டிலா அந்த அம்பர்லாக்கு சுத்தி மெதுவா அவசரப்படாம மெதுவா ஊத்தணும் अंजु स्पून पोड़ी पोट्टदनाला निंग दारालमा फुल्लावे अंद वेन्नीर ऊत्तिरलांग इप्पा इंद मेल अंद कुट्टी मूडी इरुक्कोल्ले अद वेच्चु मूडी वेच्चिरणुम इप्पा ना डिकाशन पोट्टुट्टु ओरु 45 मिनिट्स आयिडुच्चुंग नल्ल डिकाशन इदुवे अंद हॉट वाटर इरुंदिरनाल नल्ल सूडा इरुंदुच्चु इप्पा 45 निमिषम कळिच्चु तोरक्करेन नल्ल कूल आयिडुच्चु इप्पा एप्पवुमे काफी पोडुरदुक्कु ओरु 1 अवर्क्कु मुन्नाडिये डिकाशन पोट्टु वच्चिट्टोम्ना रोम्ब ईसिया इरुक्कुंग इप्पा पारुंग फिल्टर तोरक्करेन एल्लामे सूपरा इरंगिच्चु पारुंग डिकाशन எட்டு பேருக்குள்ள டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா திரும்ப ஃபில்டர்ல ஹாட் வாட்டர் ஊத்தினா இரண்டாவது மூணாவது டிகாஷன் கிடைக்கும்ங்க அதாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபில்டர்ல காமிச்சிருந்தேன் ஒரு கொடை மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு மேல வெந்நீர் விடும்போது டிகாஷன் प्रिபெயர் பண்ணும்போது மெதுவா விடணும் மெதுவா விட்டதனால ஒரு துளி காபி பொடி கூட இறங்காம டிகாஷன் சூப்பரா கிடைச்சிருக்கு நீங்க அவசரவசமா விட்டீங்கனா பொடி ஃபுல்லா இறங்கி காபி டிகாஷன் வந்து ரொம்ப மோசமா போய்டும் நமக்கு வேஸ்ட் பண்ணவும் முடியாது அந்த மாதிரி கண்டிப்பா செய்யவே செய்யாதீங்க காபி டிகாஷன் போடுறது காபி போடுறதுக்கு இப்ப 5 மணிக்கு காபி போடுறோம்னா ஒரு 4 மணி 3:30 மணிக்கே நீங்க டிகாஷன் போட்டு ரெடியா வச்சிருங்க ஃபில்டர்ல அது போடும்போது அந்த வெந்நீர் எடுத்து ஊத்தும் போது பொடிய போட்டு அந்த கொடைய வெச்சிட்டு அதுக்கு மேல வெந்நீர் ரொம்ப நாக்கா அந்த கொடை வைக்கும்போது ஜென்டிலா வைக்கணும் இல்லட்டி 1-2 அமுந்துரும் வந்து அந்த கிரானியூல்ஸ் எல்லாம் ஈவனா இருக்கிறதுக்கு வேண்டி நீங்க மெதுவா கொடைய போட்டு பிரஸ் பண்ணி வைங்க நான் சொல்லிருக்கேன் ஜென்டிலா வைக்கணும் மெதுவா வைக்கணும் ரொம்ப மெதுவா அப்புறம் அந்த வெந்நீர் விடுற நாக்கல தான் இருக்கு அதுக்கு அப்பதான் பொடி இறங்காம கீழ உள்ள பாத்திரத்துல அது நீட்டா விழு ஃபில்டர் ஆயி ரெண்டு பேருக்குள்ளது டவரால ஊத்தியாச்சு
திக்கான கொஞ்சம் ஜாஸ்தி ஊத்திக்கங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டிகாஷன்னால நல்ல திக்கா தான் இருக்கும் டிகாஷன் செலவருக்கு கம்மியா வேணும்னு சொல்வாங்க உங்களுக்கு கம்மியா ஊத்திக்கங்க பால் நல்லா பொங்கி வருது பாருங்க ஆஃப் பண்ணிரலாம் நல்லா பொங்கிடுச்சு பாலு நீங்க சக்கரையோ நாட்டு சக்கரையோ இல்லாட்டி பனங்கள் கண்டோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இன்னைக்கு ஒயிட் சுகர் தான் இருக்கு சோ நான் அது ஒரு ஸ்பூன் போதும் ஒருத்தருக்கு இல்ல உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஜீனி எடுத்துக்கிறவங்களா இருந்தா ஒண்ணுக்கு மேல போட்டுக்கங்க இல்ல கொஞ்சம் கம்மியா எடுக்கணும்னு உள்ளவங்க வந்து கம்மி பண்ணி போட்டுக்கங்க ஒன் ஸ்பூன்ங்கிறது வந்து பேசிக் லெவல் கரெக்டா இருக்கும் அது எப்பவுமே பால் ஊத்தும் போது மேலாக ஏடை இருந்தா இருக்கும் அதனால இப்படி பால்ல கொஞ்சம் இப்படி ஊதிக்கணும் ஊதிட்டா அந்த ஏடை வந்து கொஞ்சம் அகந்து போயிடும் நீங்க வாயால இப்படி கொஞ்சம் ஊதி கொடுத்தீங்கன்னா ஏடை அகந்து போயிடும் அதுக்கப்புறம் நமக்கு கிளியர் பால் மட்டும் கிடைக்கும் நீங்க பாத்தீங்க காஃபி டிகாஷன் வச்சு காஃபி எப்படி போடணும்னு அப்புறம் டிகாஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் டீட்டெயில்டா ரெண்டு வீடியோவுமே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷினி விலாகுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுத்திடுங்க கண்டிப்பா சி யூ ஆல் இன் எ நியூ வீடியோ பாய்